திருவொற்றியூரில் சிவபக்தியில் சிறந்த ஒரு அந்தனர் இருந்தார். அவர் அவ்வூரில் இருந்த தியாகேசர் மீது பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். இந்த பரம பக்தரான அந்தனருக்கு ஏற்பட்டிருந்த சோதனை மிக கொடியது. அவரது மகள் அழகில் சிறந்தவள், ஆனால் துர்தேவதைகளால் பிடிக்கப்பட்டு சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்தாள். தெருவில் கண்டபடி திரிதல், எதிர்ப்பட்டோரை ஏசுதல், அடித்தல், ஆடை விலகி அலங்கோலமாக திரிதல் என்று தன் சுயநினைவின்றி செய்து வந்தாள். இதனை பார்த்து பார்த்து அவரின் பெற்றோர் புழுவாய் துடித்தனர். வேண்டாத தெய்வமில்லை, செய்யாத வைத்தியமில்லை, எதுவும் பலனளிக்கவில்லை. நாளுக்கு நாள் அந்த பெண்ணின் அட்டகாசங்கள் அதிகரித்தன. சித்திரம் போன்ற மகள் சித்த சுவாதீனமின்றி இருப்பதைக் கண்டு கண்ணீர் வடித்தனர் பெற்றோர். மாந்திரிகம் செய்தனர், அதிலும் குணமாகவில்லை. மணி மந்திரம், ஔஷத பரிகாரங்கள் எதுவுமே பயன்படாத நிலையில் மிகவும் மனம் வருத்து போனார் தந்தையார். தன் மகளின் கோலம் கண்டு கதறினார். இப்படி இவள் இருப்பதற்கு இவள் இறந்தே போய்விடலாமே என்று நினைத்தார். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை அல்லவா? தியாகேசன் சந்நிதிக்கு ஓடினார். அப்பனே, ஆண்டவா, எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் மகளின் வியாதி நீங்கள் அருள புரிவாய். அவளை பற்றியுள்ள துர்த்தேவதைகள் விலகி அவள் சுகமடைய திருவருள் செய் என்று கண்ணீர் மல்க வேண்டினார். சற்றென்று அந்த அந்தனர் பக்தர் தியாகேசர் திருமுன் ஒரு சபதம் மேற்கொண்டார். ஐயனே, இன்னும் 3 தினங்களுக்குள் என் மகள் சுயநிலை அடையாவிடில் நானே அவளுக்கு விஷம் தந்து இறக்க வைப்பேன். இதனால் வரும் பாவம் உனக்கே அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு சென்றார். பரமனின் கணக்கு பக்தனுக்கு புரியுமா? அவன் நடத்தும் திருவிளையாடலைத்தான் அறிய இயலுமா? ஆதங்கத்தில் இருக்கும் பக்தனின் வசவுகளையும் ஆதரவுடன் ஏற்பவர் அல்லவா தியாகேசர்? அவர் தனது திருவிளையாடலை துவக்கினார். தாமே தம் வெளிப்படுத்தி கொள்ள திருவுளம் கொண்டார். அன்று இரவு அந்த அந்தனர் தூக்கத்தில் தூய தவ வேடத்தில் ஒற்றியூர் பெருமான் தோன்றினார். கனவில் தோன்றிய கடவுளை கண்ணார தரிசித்து காலில் விழுந்து வணங்கினார். கனவில் கூட தன் மகளின் குறை தீர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். எம்பிரானே, என் மகளை குணப்படுத்துங்கள். அவளை ஒரு நாளேனும் பழையபடி அழகும் அறிவும் ஒருங்கே அமைய பெற்றவாறு நான் காண அருள் புரியுங்கள். அதன்பின் அவள் உமது காலடியில் சேர்ந்தாலும் எனக்கு குறையில்லை. இறைவா, இதுவே என் ஆசை என்று கோரினார் அந்தனர். அன்பனே, உனக்கு அபயம் அளித்து உபாயம் ஊறவே நான் எழுந்தருளுள்ளேன். ஞான சித்தனாகிய ஜீவன் முக்தன் ஒருவன் அவதூதனாக இந்த ஊரு கடைக்கரையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். உன் விதிவசத்தால் உனது பாவப்பினி போக்கவே அவன் திருவொற்றியூர் வந்திருக்கிறான். நாளை காலையில் பட்டினத்தா சமாதிகரில் அவன் நிஷ்டை கூடியிருப்பான். அப்போது உன் மகளை கொண்டு சென்று அவன் கண்ணோக்கம் படும்படியான இடத்தில் வைத்து காத்து இரு. அவன் நிஷ்டை கலந்து கண் திறந்து உனது மகளை நோக்குவான். அவனது கடைக்கண் பட்ட மாத்திரத்திலே அவளை பிடித்திருந்த நோய்களும் பேய்களும் ஓடிவிடும் என்று அருள் செய்து மறைந்தார் தவ வடிவில் வந்த ஈசன். திருக்கிட்டு எழுந்தார் அந்தனர். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். எனது வேண்டுகோள் உன் செவியில் விழுந்ததா இறைவா என்று நெகிழ்ந்தார். பொழுது புணர்ந்தது. தன் மகளை கட்டுவித்து வண்டியில் ஏற்றி பட்டினத்தால் சமாதிக்கு சென்றார். அங்கே தாம் கனவில் கண்டபடியே சுவாமி நிஷ்டையில் அமர்ந்திருக்க கண்டார். சுவாமியின் திருக்கண் பார்வை படும்படியான ஒரு இடத்தில் தன் புதல்வியை அமர வைத்து காத்திருந்தார். சிறிது நேரம் கழிந்தது. சுவாமி நிஷ்டையை கலைந்து கண் மலர்ந்தார். எதிரில் இருந்த அந்தரின் மகளை தன் திருநோக்கால் நோக்கி அருளினார். சுவாமியின் தீட்சையும் பட்ட கணமே அந்த பெண் சுய நினைவு அடைந்தாள். மனம் தெளிந்தாள். பழையபடி தன் மகளை கண்ட அந்தனர் ஆனந்தத்தின் எல்லையில் திளைத்தார்.
ஓடோடி சென்று சுவாமியின் பாதத்தில் வீழ்ந்தார். எங்கள் குலதெய்வமே, இவ்வளவு நாட்களாக என்னை வாட்டி வந்த வருத்தத்தை ஒரே நொடியில் போக்கி அருளிய பரமாத்மாவே, என் மகளை குணப்படுத்திய வைத்தியநாதரே, உம் திருவடிகள் சரணம், உம் திருவடிகள் சரணம் ஐயா என்று கண்ணீருடன் கதறினார். சித்தம் தெளிந்த அந்த பெண்மைக்குரிய பண்பாடுகளுடன் எழுந்து சுவாமியை வலம் வந்து நமஸ்கரித்தார். ஐயனே, தேவரருடைய கடைக்கண் நோக்கினால் அடியேனுடைய உடற்பண் பிணியும் நீங்கி என்னை பற்றியிருந்த துருத்தேவதைகளும் ஓடிவிட்டன. இங்கனமே என் பாவப்பிணி நீங்கி பிறவி பிணி ஓய்ந்து பரமவதத்தை அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். சுவாமி கருணையுடன் இருவரையும் நோக்கினார். தந்தையார் கனவில் கோரியதை மகள் இங்கு நேரில் கூறுகிறாள். விட்ட குறை தொட்ட குறை போன பிறவியின் பாவங்களால் இப்பிறவி எடுத்த பெண்ணுக்கு பரமபதம் சித்திக்கும் காலம் நெருங்கிவிட்டதை சுவாமியை அன்றி யார் அறிவார்? சுவாமி அந்த பெண்ணை நோக்கி, அறியப்படுவளாகிய ஜெகஜீவ பர கற்பனைகளை விடுத்து அறியும் அறிவாகவே இருக்கில் பாவநோய் நீங்கும் என்று திருவாய் மலர்ந்தார்.